welcome to full stack development course. So in the course number HTML, CSS, Bootstrap and JavaScript complete paniyaachi. ReactJS oda videos ungalku enna upload ungiradha irukum. Okay va. In case neenga adala paakama irundinga description link irukum. Adha just click panni view panikonga. So in the video nama enna paakalana balance irukka ReactJS concepts la paakalam. So inikana video kulla poradhukku munadi என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா எனக்கு இருக்க டவுட்ஸ்க்கு கிளாரிட்டி ப்ரொவைட் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபார்மெட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதுக்கான கிளாரிட்டிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் பொறுத்த வரைக்கும் வெறும் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு மட்டும் கிடையாது, பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான நோட்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ReactJS-ல நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா ஈவெண்ட் ஹேண்ட்லிங், லிஸ்ட் என்ட்ரிங், கண்டிஷன் என்ட்ரிங்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, HTML-ல ஒரு ஃபார்ம் டேக் போட்டு போடுவீங்க, கரெக்டாக? அது உங்களுக்கு என்னாகும், நார்மலாக HTML டிபெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாமே என்டர் ஆகும், கரெக்டாக? ஆனால் அந்த ஃபார்ம்ஸ் என்ன பண்ண போகிறீங்கன்னா ReactJS-ல யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அப்போ ReactJS-னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸில் ரெண்டு டைப் இருக்கும். ஓகேவா? ஒன்று என்னென்னா அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம், இன்னொன்று என்னென்னா கண்ட்ரோல்டு ஃபார்ம். அப்போ அன்கண்ட்ரோல்னா என்ன, கண்ட்ரோல்னா என்னென்னா இப்போ நம்ம அந்த ஃபார்ம்ஸை யூஸ் பண்ண போகிற இடம் என்னென்னா ReactJS. ஓகேவா? அப்போ அந்த ReactJS-ஓட கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல்டு ஃபார்ம். யார் அந்த ஃபார்மோட இது ReactJS-க்கு கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல்டு ஃபார்ம். அப்படி கண்ட்ரோல் இல்லாமல் அது இண்டிபெண்ட்டாக நார்மல் ஃபார்மோட வேலையை உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அது உங்களுக்கு என்னென்னா அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக ReactJS-ஓட கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல்டு ஃபார்ம், ReactJS-ஓட கண்ட்ரோல் இல்லைனா அது அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம். ஓகேவா? ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ இங்கே அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கோடுங்கிறது வச்சுருக்கேன். இங்கே நல்லா பாருங்கள், நார்மலாக இந்த இம்போர்ட் பண்ணுறது, இந்த கிளாஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் கிளியராக சொல்கிறேன் அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம்னா என்னன்னு சொல்லிட்டு. அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம்னா என்னென்னா நார்மலாக ஒரு ஃபார்ம் டேக்கை போடுவீங்க HTML-ல. ஓகே, லேபிள் போடுவீங்க, உள்ளே இன்புட் போடுவீங்க. இந்த இன்புட்டில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க தெரியுமா, அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ReactJS கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? அப்போது அன்கண்ட்ரோல்டுனா என்னென்னா இங்கே டைப் பண்ண உங்களுக்கு என்னது ReactJS-ஓட கண்ட்ரோல்டில் அது வேல்யூவை வாங்கிக்காது. ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அதுக்கான வேல்யூங்கிறது போய் சேரும். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். லிட்ரலாக என்னென்னா ReactJS-ஓட கண்ட்ரோல்டு இல்லாமல் கடைசியாக ஃபார்மோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் தான் ReactJS கிட்டே போகும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரி, நல்லா பாருங்கள், ஜஸ்ட் கிளாஸ் ஆப்புன்னு கொடுத்துருக்கேன். ஆப்புங்கிறது என்னோட கிளாஸோட நேமு, காம்போனன்ட் நேமு, எக்ஸ்டென்ஸு ReactJS.component. ஓகேவா? உள்ள நான் ஏன் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ரெஃபரன்ஸ்க்கான ஒரு வேலையை பண்ண போகிறேன். ReactJS அந்த இன்புட்டில் வாங்குகிற அந்த வேலையை நான் கெட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இங்கே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா திஸ் டாட் இன்புட்டு ஈக்குவல் டு ReactJS.createRef. இந்த createRef-னா என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், இந்த ஃபார்மில் இன்புட் டெக்ஸ்ட்டில் கொடுக்குறது உங்களுக்கு என்ன ஆக போகுது, ReactJS கிட்ட போக போகுதுன்னு சொன்னேன், கரெக்டாக? அப்போ அதை என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே டைப் பண்ணுற வேல்யூவை ரெஃபரன்ஸாக வாங்கிட்டு அந்த ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே கொடுப்பீங்க. ஓகேவா? அப்போ இந்த இன்புட்டில் உங்களுக்கு என்னது ஸ்டோருங்கிறது ஆகும். எது இந்த இன்புட்டில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க தெரியுமா டெக்ஸ்ட்டில், அது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெஃபரன்ஸாக இந்த இன்புட்டில் போய் சேரும். ஓகேவா? ஆனால் இன்புட்டில் போய் சேரும்னா அவங்க டைப் பண்ண போய் சேராது. எப்போ நீங்கள் இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ தான் போய் சேரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கண்ட்ரோல்டு ஃபார்மை பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், கம்பேர் பண்ணி ஒரு கிளாரிட்டி ஐடியா கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்கே நல்லா பாருங்கள், திஸ் டாட் இன்புட்னு கொடுத்துருக்கேன். இது என்னென்னா ஒரு நார்மல் வேரியபிள். ReactJS.createRef கொடுத்துருக்கேன். ஏன் இங்கே createRef முன்னாடி ReactJS கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா createRef-ங்கிறது மட்டும்னா ஒரு ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இன்புட் வேரியபிளில் என்ன பண்ண போகிறேன், அது ஒரு ரெஃபரன்ஸை ஆக்ட் ஆக வைக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே createRef-ங்கிற மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். அது யாருக்குள்ள இருக்கும், Reactக்குள்ள இருக்கும். ஓகேவா? Reactக்கு கிளாஸ்க்குள்ள, அதனால தான் ReactJS.createRef போட்டுருக்கேன். ஓகேவா? அப்போ நான் பண்ணிட்டேன், ரெஃபரன்ஸ்ங்கறத ஸ்டோர் பண்றதுக்கு கிரியேட் பண்ணிட்டேன். சோ இதுக்கு என்ன பண்ணலாம், அப்புறம் வரலாம். இப்போ இங்க பாருங்க, ஒரு கிளாஸ்ல ஒரு ரெண்டர் மெத்தட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் இருக்கும். ரிட்டர்ன்க்குள்ள என்ன பண்ணிருக்கேன், ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இங்க ஆன் சப்மிட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்ப ஆன் சப்மிட்னா என்னது, அதுவும் ஒரு ஈவென்ட் தான். நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருக்கோம், ஆன் கிளிக், ஆன் மவுஸ் ஓவர்லாம் பார்த்திருந்தோம். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், நிறைய ஈவென்ட்ஸ்ங்கிறது அதுல இருக்கும், ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ ஆன் சப்மிட்டே நான் அப்போ சொல்லலைன்னா, ஆன் சப்மிட் பொறுத்த வரைக்கும் நீங்க டீட்டெயில்ஸை கேரி அவுட் பண்றதுக்கு ஆன் சப்மிட் யூஸ் பண்ணுவீங்க, அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஆன் சப்மிட் என்ன பண்ண போது, எப்போ நீங்கள் அந்த ஃபார்முக்குள்ளே இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆன் சப்மிட்டை வந்து பார்க்கும். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது ஃபார்ம் பக்கத்துலேயே இருக்குது, அப்போ ஃபார்ம் டேக் பார்த்தோன்னே இது பார்த்துருமா, கிடையாது. எப்போ நீங்கள் அந்த ஃபார்முக்குள்ளே இருக்க அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த ஆன் சப்மிட்டை வந்து பார்க்கும்.
ஓகேவா. அப்போ ஆன் சப்மிட் ஈவெண்ட் எதை ட்ரிகர் பண்ண போது திஸ் டாட் அப்டேட் சப்மிட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஏன் இங்கே திஸ் திஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னா கிளாஸ் காமனாலே ப்ரிஃபிக்ஸில் நம்ம திஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இதுக்கு வருவோம் நம்ம இங்கே ஆன் சப்மிட் என்ன பண்ணுதுன்ட்டு. அடுத்து H1 கண்ட்ரோல்டு ஃபார்ம் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கோம். அடுத்து லேபிள் இங்கே தான் ஒரு மெயின் வேலையே இருக்குது. ஓகேவா. இப்போ இன்புட்னு கொடுத்துருக்கேன், டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த ரெஃப்ங்கிற ஒரு இதுவே எடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை ரன்னுங்கிறது பண்ணுறேன். அவுட்புட் மட்டும் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே தெரியுதா? ஸோ அவுட்புட் வந்துருச்சு, இங்கே லோட் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு டைப் பண்ணுறேன், அதே தான் நடக்குது. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ரெஃப்ங்கிறது கொடுக்காமல் கொடுத்தீங்கன்னா நார்மலாக அதோட வேலைங்கிறது இதுக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. ஆனால் ரெஃப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, அங்கே டைப் பண்ணுறீங்க தெரியுமா, அதை என்ன பண்ணுறீங்க, ரியாக்ட் கிட்ட சொல்லியிருந்த அந்த இன்புட் வேரியபிளுக்கு நீங்கள் பாஸுங்கிறது பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகேவா. அப்போ ரெஃப் பொறுத்த வரைக்கும் என்னது, நீங்கள் நீங்கள் இங்கே நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரெஃபரன்ஸாக எங்கே போகும், இந்த ரெஃபரன்ஸ் மூலயமா இந்த திஸ் இன்புட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்டோருங்கிறது ஆகும். ஓகேவா. ஆனால் முக்கியமான விஷயம் நான் திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறேன், அங்கே ரெஃபரன்ஸுங்கிறது இங்கே டைப் பண்ண அவங்க அங்கே போய் ஸ்டோர் ஆகிடாது. எப்போ நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதோட வேல்யூங்கிறது இந்த இன்புட்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா. அதனால தான் இது அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம். ஒரு நீங்கள் டைப் பண்ணுற வேல்யூவை அந்த டைப் பண்ணுறதே நீங்கள் ரியாக்ட்ஜஸோட கண்ட்ரோலில் பண்ணலை, நார்மலாக எஸ்டிமோட கண்ட்ரோலில் தான் பண்ணுறீங்க. ஆனால் சப்மிட் பட்டன் கொடுத்தவொடனே உங்களுக்கு என்னது, அந்த வேல்யூ எல்லாமே நீங்கள் ரியாக்ட்ஜஸ் கிட்ட கொடுக்குறீங்க. அதனால தான் இது அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம். ஓகேவா. அப்போ சப்மிட் பண்ணிட்டீங்க, அப்போ இங்கே டைப் பண்ணதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், அங்கே இன்புட்டில் போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா. அப்போ இங்கே சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே திஸ் டாட் சப்மிட் அப்டேட் சப்மிட் ட்ரிகர் ஆகிட்டு இங்கே சக்ஸஸ்ஃபுல்னு வரும் மெசேஜ் அலர்ட். ஓகேவா. இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சக்ஸஸ்ஃபுல் வருதா. அடுத்து இங்கே என்னென்னா, ஈவென்ட் டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரிவெண்ட் டிஃபால்ட்னா என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நார்மலாக இந்த அலர்ட்டுங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணோம், நான் இந்த ப்ரிவெண்ட் டிஃபால்ட் எடுத்துகிட்டு என்னென்ன பண்ண நடக்குதுன்னு பாருங்கள். சேவ் பண்ணிட்டேன், இங்கே ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணலாம். இங்கே ஜஸ்ட் நான் ASD அதெல்லாம் டைப் பண்ணியிருக்கேன். சப்மிட்னு கொடுத்தவொடனே உங்களுக்கு அலர்ட் அடிக்கும். ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, எங்கள் பேஜுங்கிறது ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகேவா. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே என்னது, ஈவன் டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா. டிஃபால்ட்டாக அப்படியே வச்சுக்கோன்றேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு என்ன ஆகும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கோம் தான். ஆனால் அந்த அலர்ட் வந்தவுடனே உங்களுக்கு என்னது, அந்த பேஜ் ரீலோடுங்கிறது ஆகாது, ரெஃப்ரெஷ்ங்கிறது ஆகாது. ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துட்டேன், உங்களுக்கு என்ன ஆகுது, ரெஃப்ரெஷ் ஆகுதா. ஸோ அதுக்காக தான் அங்கே நான் ப்ரீவெண்ட் டிஃபால்ட்டுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. சிம்பிளாக என்னென்னா, ஒரு ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ணி அந்த இன்புட்டில் HTML ஃபார்முக்குள்ளே டைப் பண்ணுற வேலையை நான் என்ன பண்ணுறேன்னா, ReactJS-க்கு ரெஃபரன்ஸாக அனுப்புகிறேன். ஓகேவா. டைரெக்டாக அந்த வேல்யூ நான் என்ன பண்ணலைன்னா பாஸ் பண்ணலை, ஒரு ரெஃபரன்ஸுங்கிற கீபோர்டு மூலிமா நான் என்ன பண்ணுறேன், பாஸுங்கிறது பண்ணுறேன். ஓகேவா. அதனால தான் இது என்னென்னா அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம். அப்போ கண்ட்ரோல்டு ஃபார்ம்னா உங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஃபுல் பவருமே யார்கிட்ட இருக்கும்னா ReactJS கிட்ட தான் இருக்கும். அப்போ அந்த இன்புட்டில் நீங்கள் டைப் பண்ணுற ஒன்று ஒன்று உங்களுக்கு என்னென்னா ReactJS மூலிமா தான் அங்கே அப்டேட்டுங்கிறதே நடக்கும். ஓகேவா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அன்கண்ட்ரோல்டு ஃபார்மோட சாம்பிள் ப்ரோக்ராம் இது தான். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில், ஸோ யூசர் கிட்ட ஒரு 5 இன்புட்டை வாங்கிட்டு அதை என்ன பண்ணுங்கள், டிஸ்பிளேங்கிறது பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னது, அன்கண்ட்ரோல்டு பார்த்தாச்சு. அடுத்து என்னன்னா கண்ட்ரோல்டு. அப்போ கண்ட்ரோல்டு பொறுத்திருக்க உங்களுக்கு என்னென்னா, நான் ஒரு ஒரு தடவை டைப் பண்ணாலும் அது ReactJS மூலயமா தான் உங்களுக்கு என்ன ஆகும், அங்கே இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது நடக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கான சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே கிளாஸ் காம்பனெண்ட்டில் போட்டிருக்கேன். ஓகேவா. ஏன் கிளாஸ் காம்பனெண்ட்டில் போட்டிருக்கேன்னா, ஏன்னா இங்கே நான் ஸ்டேட்டுங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டேட் பார்க்கும்போதே நான் சொல்லியிருக்கேன், நார்மலாக ReactJS-ல ஸ்டேட்டுங்கிற கான்செப்டை உங்களால் கிளாஸ் காம்பனெண்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட்டில் சுத்தமாக யூஸ் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு தனி கான்செப்ட் இருக்குது, ஹூக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஹூக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட்டில் ஸ்டேட்டுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம லேட்டர் ஆன் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தாச்சு, கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் தான் சூப்பர், இந்த ஸ்டேட் எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால தான் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம். ஸோ சூப்பர். இங்கே திஸ் டாட் ஸ்டேட். அப்போ திஸ் டாட் ஸ்டேட்டோட வேல்யூ உங்களுக்கு என்னவாக இருக்க போகுதுன்னா, இனிஷியலாக எம்டியாக இருக்க போகுது. ஓகேவா. ஸோ ஸ்டேட்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. இன்கேஸ் அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பார்க்கவே இல்லை, டேரெக்டாக எங்கே வரப்போகிறோம்னா, முதல்ல இந்த ஃபார்மில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா. அப்போ ஃபார்மு ஆன் சப்மிட், ஆன் சப்மிட்னு அவங்களுக்கே தெரியும், இப்போ தான் நம்ம பார்த்தோம் கண்ட்ரோல் அன்கண்ட்ரோல்டு ஃபார்மில். எப்போ நீங்கள் இந்த பட்டனை சப்மிட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த ஈவெண்ட்டுங்கிறத ட்ரிகர் பண்ணும். ஓகேவா. அப்போ திஸ் டாட் ஹேண்டில் சப்மிட் அதை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்கே கண்ட்ரோல்டு ஃபார்ம் எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. இங்கே நேம் நல்லா பாருங்கள், இன்புட் டைப்புக்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா. நார்மலாக நீங்கள் டைப் பண்ணால் டைப் ஆகும் தானே. இங்கே நான் என்ன பண்ணுறேன்,
அதை இம்போர்ட் மட்டும் பண்ணிடலாம் app.js-ல. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன், அவுட்புட் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஆன் சேஞ்ச் எடுத்துகிட்டேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே எதனா உங்களுக்கு டைப் ஆகுதா? டைப்பே ஆகாது. ஓகேவா? ஆனால் இங்கே நான் இன்புட்டு டைப்பு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், வேல்யூ கொடுத்துட்டேன்ல. அப்போ என்னென்னா, இங்கே டிஸ்பிளே ஆக போகிற வேல்யூவே யார்கிட்ட அந்த வேல்யூ வருதுன்னா இந்த ஸ்டேட் கிட்ட இருந்தான். ஓகேவா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட்டோட ஃபுல் பவர் யார்கிட்ட இருக்க போகுது? ReactJS கிட்டே இருக்க போகுது. அந்த ReactJS-ல அப்டேட் ஆனால் தான் இங்கே டெக்ஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு என்னது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நான் டைப் பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ எதனாலும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆன் சேஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதோட ஃப்ளோ முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களுக்கு ப்ரோக்ராம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்னா என்னென்னா, எப்பெல்லாம் அங்கே ஒரு சேஞ்ச் நடக்குதோ. ஓகேவா? அப்போ இன்புட் டைப்புகள் டெக்ஸ்ட்னா நம்ம டைப் பண்ண ஒரு சேஞ்ச் தானே. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஏவை டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம், அங்கே சேவ் பண்ணணும்னு தெரியல, சேவ் பண்ணிடலாம் ஒரு தடவை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏனு டைப் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ ஏன்னு டைப் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், அங்கே ஏ டிஸ்பிளே ஆகும். இருங்க, இங்கே தெரியுதா, ஏன்னு டைப் பண்ணுறேன், ஏ டிஸ்பிளே ஆகுது. ஆனால் அந்த டிஸ்பிளே ஆகிற ப்ராசஸ் யார்கிட்டருந்து வருதுன்னா, ரியாக்ட் கிட்டேருந்து வருது. அப்போ இந்த டைப் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகே ஆகாது. ஓகேவா? நல்லா பாருங்கள் ஃப்ளோ. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்னா, ஆன் சேஞ்சை பார்க்கும். ஓகேவா? அங்கே ஒரு சேஞ்ச் நடந்துருச்சு. ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் என்ன பண்ணும், திஸ் டாட் ஹேண்டில் சேஞ்சை ட்ரிகர் பண்ணும். ஓகேவா? அப்போ திஸ் டாட் ஹேண்டில் சேஞ்ச் என்னென்னா, இங்கே நல்லா பாருங்கள், இங்கே ஒரு மெத்தட் எழுதி வச்சுருக்கேன். அப்போது உங்களுக்கு எடுத்தோடனே இங்கே பிரிண்ட் ஆகாது. இந்த ஆன் சேஞ்ச் நடந்த உடனே ஃபஸ்ட்டு இங்கே போகும். ஓகேவா? இங்கே எனக்கு என்னென்னா, அந்த ஈவெண்ட்டுனால எந்த வேல்யூ வந்திருக்கோ, என்ன ஈவெண்ட்டு, ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டா, அது அது ஆர்குமெண்ட்டை இங்கே வாங்கியிருக்கேன். ஓகேவா? உள்ளே பார்த்தீங்கன்னா, திஸ் டாட்டு செட் ஸ்டேட். அப்படின்னா என்னென்னா, மேலே நான் ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணனா வேல்யூ என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு எம்டியாக இருக்கேன் இனிஷியலாக. அதனால தான் இங்கே எம்டி பிரிண்ட் ஆகுது எடுத்தோடனே. ஓகேவா? இங்கே நான் ஏன் டைப் பண்ணியிருந்தேன் எதுனாலும் பார்க்கலாம். அப்போ ஏ இங்கே நான் ஆன் சேஞ்ச் கொடுத்தேன், எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ஹேண்டில் சேஞ்சை பார்த்துருச்சு. திஸ் டாட் செட் ஸ்டேட் எனக்கு என்ன பண்ணும், ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டை செட் பண்ணும். கரெக்டாக எதை நான் செட் பண்ணுறேன்னா, வேல்யூவை ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த ஈவெண்ட்டுங்கிறது என்னது, ஆன் சேஞ்சில் கரண்ட்டாக எந்த ஈவெண்ட்டு டார்கெட் ஆகியிருக்கோ அதோட வேல்யூவை கேட்குறேன். அப்போ அதோட வேல்யூ உங்களுக்கு என்னவா இருக்கும், இங்கே ஆன் சேஞ்சினால ஏவை தான் உங்களுக்கு என்னது ஆன் சேஞ்ச் பண்ணிச்சு. அப்போ அதோட வேல்யூ உங்களுக்கு என்னது, ஏ. அப்போ திஸ் டாட் செட் ஸ்டேட் என்ன பண்ணும், இங்கே வேல்யூவை இங்கே ஏன்னு மாற்றும். ஓகேவா? இப்போ ஸ்டேட் எனக்கு என்ன மாதிரி இருக்குது, ஏன்னு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, வேல்யூவில் நான் எதை பிரிண்ட் பண்ணுறேன், திஸ் டாட் ஸ்டேட் டாட் வேல்யூன்னு பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்னது, கரண்ட்டாக இருக்க ஸ்டேட்டோட வேல்யூ கூப்பிட்றேன். இப்போ கரண்ட்டாக இருக்க ஸ்டேட்டோட வேல்யூ என்னது, ஏ. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுன்னா, இந்த ஏங்கிறது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நான் பி டைப் பண்ணுறேன், உங்களுக்கு என்னது, ஃபஸ்ட்டு இந்த ஆன் சேஞ்சு, அப்புறம் இங்கே இந்த செட் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு என்ன ஆகும், ஏபின்னு மாறும். அடுத்து உங்களுக்கு என்னது, திஸ் டாட் செட் வேல்யூ ஏபின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு என்னென்னா, ஒரு சைக்கிள். ஃபஸ்ட்டு ஆன் சேஞ்சை பார்க்கும், இங்கே போகும், இங்கே போயிட்டு உங்களுக்கு என்னது, இங்கே செட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே பிரிண்ட்டுங்கிறது ஆகும். ஸோ மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன், ஆன் சேஞ்சு இந்த மெத்தடு இனிஷியலைஸ் ஆகும், அதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட்டுங்கிறது ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளோனால தான் உங்களுக்கு என்னென்னா, அந்த வேல்யூங்கிறது அங்கே பிரிண்ட்டுங்கிறது ஆகுது. ஓகேவா? அப்போ இதில் என்ன கண்ட்ரோல்டு ஃபார்ம், நல்லா பாருங்கள், இந்த டோட்டல் இன்புட்டோட கண்ட்ரோலை யார்கிட்ட இருக்குது, இந்த ஸ்டேட்டுக்கிட்ட தான் இருக்குது. முதல்ல இந்த ஸ்டேட் அப்டேட் ஆனால் தான் இங்கே பிரிண்ட்டுங்கிறதே ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை கண்ட்ரோல்டு ஃபார்ம்னு சொல்கிறாங்க. டோட்டலாக ஒரு ஃபார்மோட கண்ட்ரோலே என்ன பண்ணிடுவீங்க, ஒரு ReactJS கான்செப்ட் கிட்ட ஸ்டேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்டோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே சேஞ்சுங்கிறது நடக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் ஒரே ஒரு கம்பாரிசன் மட்டும் பண்ணுறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இங்கே சப்மிட் பண்ணால் தான் அங்கே வேலை பாஸ் ஆகுதுன்னு கிடையாது. ஓகேவா? இங்கே நான் டைப் பண்ணவே உங்களுக்கு என்னது, அங்கே ஸ்டேட்டில் போய் அப்டேட் ஆகி வந்துடுது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம் என்னது, சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னது, அந்த இன்புட்டோட வேல்யூவே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதான் நான் மெயின் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அந்த கம்பேரிசன் தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்போ இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஆன் சப்மிட்டை போய் பார்க்கும், ஆன் சப்மிட் திஸ் டாட் ஹேண்டில் சப்மிட்டை பார்க்கும். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னது, அலர்ட்டுங்கிறது அடிக்க போகுது. அலர்ட் என்ன அடிக்க போகுது, சக்ஸஸ்ஃபுல்லு திஸ் டாட்டு செட் ஸ்டேட்னு வருது. அப்போ திஸ் டாட் செட் ஸ்டேட் என்னது, நீங்கள் இங்கே டைப் பண்ணி கடைசியாக ஸ்டேட் ஒரு வேலையை கன்டெயின் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் உங்களுக்கு என்ன இங்கே பிரிண்ட்டுங்கிறது பண்ணுறீங்க. அப்போ கடைசியாக என்ன பண்ணேன், இங்கே ஏபின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், அங்கே சக்ஸஸ்ஃபுல் ஏபின்னு வரும். ஓகேவா? ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, ரெஃப்ரெஷ் ஆகாது. ஏன்னா இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்,
ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுத்துருக்கேன். அப்போ ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுத்துருக்கா உங்களுக்கு என்னது, அது அப்படியே வச்சுக்கோ, அந்த ஈவெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு அந்த ஈவெண்ட்டு நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேலை பெர்ஃபார்ம் பண்ணோம்ல அதை அப்படியே ப்ரிவென்ட் பண்ணி வச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா கண்ட்ரோல்டு ஃபார்ம் அண்ட் அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஒன்றியோன்னு சொல்கிறேன், கண்ட்ரோல்டு ஃபார்ம்னா என்னது, அந்த ஃபார்மோட டோட்டல் ஆக்சஸ் யார்கிட்ட இருக்க போகுது, ரியாக்ட் ஜேஸ் கிட்டே இருக்க போகுது. அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம்னா என்னது, அது நார்மலாக பெர்ஃபார்ம் ஆகிற மாதிரி பெர்ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா? எப்படி நீங்கள் கடைசியாக எப்போ நீங்கள் கடைசியாக சப்மிட் பட்டன் டைப் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதோட வேல்யூங்கிறது எங்கே போகும், ரியாக்ட் ஜேஸ்க்கு போகும். ஸோ இதுதான் கண்ட்ரோல்டு ஃபார்ம் அன்கண்ட்ரோல்டு ஃபார்ம். ஓகேவா? இன்கேஸ் எதனா டவுட் இருக்குன்னா என்ன பண்ணுங்கள், நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன்ல, அதில் ஜாயின் பண்ணி இருக்கிற டவுட் எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிட்டிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் பல வீடியோலாம் பார்த்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோங்கிறது புரியும். நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஊக்ஸ். ஓகேவா? ஸோ அதை மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் எஜெக்ஸ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.